வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்ருக்கேன். திவ்ய தரிசனம், அதாவது அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுற தரிசனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து திவ்ய தரிசனம் டோக்கன் இஷ்யூன்றது ட்ரையல் பேசிஸில் ஒரு வாரத்துக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிஜம்தானா? நாங்கள் வந்து இந்த மாதம் 15ஆம்தேதிக்கு மேலே வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து பர்மனெண்ட்டாக இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதை ஒரு பிளானாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு இருக்கணும்ன்றதுக்காக தான் ட்ரையல் பேசிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரையல் பேசிஸ்னால் இந்த ஒரு வாரம் வந்து நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஜென்ரலாக வருஷம், அதோட கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, க்ரௌட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஆன்லைனில் இருக்கிற தர்ஷனம் இருக்குல்ல, ஸ்பெஷல் என்ட்ரி, சீனியர் சிட்டிசன் இதெல்லாம் இருக்குல்ல, அதே போல் ஸ்பெஷல் என்ட்ரி ப்ளஸ் சர்வதர்ஷனம் வித் டோக்கன் வித்தவுட் டோக்கன் இருக்குல்ல சர்வதர்ஷனம், அதோட இந்த திவ்ய தர்ஷனமும் அனுப்பணுன்றதுனால சம் பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணி, அதாவது சாஃப்ட்வேரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் அவங்க ட்ரையல் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கேயாவது நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலோ இல்லைனா சர்வதர்ஷன டோக்கன் வாங்கினாலோ இங்கே வந்து டோக்கன் வாங்க முடியாது. ஸோ அதுபோல் சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ட்ரையல் பேசிஸில் அப்படின்னா மீனிங் இது தான், ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக, அதாவது இப்போ வந்து ஸ்லாட்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட்ஸ்ன்றது எந்தெந்த டைம் இஷ்யூ பண்ணணும், அதாவது சர்வதர்ஷனத்துக்கு திவ்ய தர்ஷனத்துக்கு எங்கே கிளாஷ் ஆகாமல், ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் ட்ரையல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எப்படியும் இந்த வீக்கெண்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்ன என்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்தெந்த டைம் இஷ்யூ பண்ணுவோம், எந்தெந்த ஸ்லாட் கொடுப்பாங்க, இது போல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்த உடனே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து நடப்பாதையில் திவ்ய தர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டோம்னா சுவாமி தர்சனத்துக்கு எந்த டைமுக்கு அலோ பண்ணுவாங்க, அவங்க கொடுக்குற டைம் தானா அனு ஒரு பக்தர் டவுட் கேட்டிருக்காரு. அது வந்து டைம்னு பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற டைம் தானான்னு பார்த்தோம்னா அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து கே திருப்பதியில் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குகிறோம்ல, அது எப்படி வாங்குகிறோம்? ஸ்லாட் சிஸ்டம் தானே, நம்மளுக்கு தேவையான ஸ்லாட்டு அங்கே அவைலபிலிட்டி காட்டும் டிஸ்பிளேயில், ஸோ அதில் நம்ம தேவையான டைம் கேட்டு வாங்கிக்கிறோம்ல, அதே தான் இங்கேயும். அங்கே வந்து டிஸ்பிளே மானிட்டரில் பாருங்கள், ஒரு ஆவரேஜில் பார்த்தோம்னா ஒரு மத்தியானம் 12 மணிலேருந்து ராத்திரி 11 மணி இல்லைனா 10-11 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10 or 11 வரைக்கும் அவைலபிள் இருக்கும். அதில் எந்த ஸ்லாட் வேணும்னாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க பொறுமையாக நடந்து, ஸோ நீங்கள் 9 மணி ஸ்லாட் கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்லாட்ஸ்ன்றது அங்கே அவைலபிள் டிஸ்பிளேல காட்டும், அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் நீங்கள் வாங்கிட்டு தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க, திருப்பி ஒரு 10 டேஸ் கழிச்சு இங்கே வந்து திவ்ய தர்ஷனம் டோக்கன் வாங்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. மஸ்ட்டாக 30 டேஸ் கேப் இருக்கணுன்ற மாதிரி தான் சாஃப்ட்வேரெல்லாம் அவங்க அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரையல் பேசிஸ்ன்றது, இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு இதில் எதுனா சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இல்லை இது அப்படியே கண்டினியூ ஆகுமா, ஏன்னா இது வந்து திவ்ய தர்ஷனம் டிக்கெட்ன்றது பர்மனெண்ட்டாக பக்தர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் இப்போ ஸ்டடி டைம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதுனா சேஞ்சஸ்ஸு, அதாவது எதனா அப்டேட்ஸ் வந்த உடனே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.